ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ டு இசட் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லி ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேங்க. சட்னி தொடங்கி சாம்பார் வரை, பொரியல் தொடங்கி அவியல் வரை, வத்த குழம்பு துவங்கி அசைவ கிரேவி வரை, எல்லா உணவுகளிலும் இடம் பிடிக்கிற கறிவேப்பிலை பத்தி தாங்க இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். கறிவேப்பிலையில அவ்வளவு நன்மைகள் வந்து இருக்குதுங்க. இது தெரியாம ஒரு சிலர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ யாருமே அவாய்ட் பண்ணாதீங்க. அப்படி அவாய்ட் பண்றீங்களா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. இந்த கறிவேப்பிலையில என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்கு, என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நாம முழுசா தெரிஞ்சுக்க போறோங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா வந்து பாருங்க. நீங்களும் நன்மைகளை தெரிஞ்சுக்கோங்க. கறிவேப்பிலை தினமும் உணவுகளில் சேர்த்திக்கோங்க. சேர்த்திக்கிறது மட்டும் இல்லாம சாப்பிடவும் செய்யுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கறிவேப்பிலை பத்தி நம்ம இப்ப முழுசா தெரிஞ்சுக்கலாங்க. கறிவேப்பிலை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமையல்ல வாசனைக்காக பயன்படுத்தப்படுற ஒரு வகை இளைஞன். இது வாசனைக்காக மட்டும் பயன்படுத்தப்படுறது இல்லைங்க, நம்மளுடைய உடலினுடைய சத்துக்காகவும் இதை நாம பயன்படுத்துறோங்க. இது பாத்தீங்கன்னா கறிவேம்பு இலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுதான் இப்ப மருவி கறிவேப்பிலை அப்படின்னு இப்ப நாம சொல்றோங்க. இப்ப நம்மளுடைய பாரம்பரியமான சமையல் முறைகள்ல இந்த கறிவேப்பிலை வந்து கண்டிப்பா தவறாமல் வந்து இது இடம்பெறுங்க. இந்த கறிவேப்பிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா புதர் செடி அதாவது குறுமரம் வகையை வந்து சார்ந்தது. இதனுடைய தண்டு மற்றும் கிளைகளினுடைய இடையில தான் இந்த கறிவேப்பிலை இலைகள் வந்து கொத்து கொத்தா வந்து வளருங்க. இதனுடைய பூக்கள் பாத்தீங்கன்னா வெண்மை நிறத்திலையும், பழங்கள் வந்து கருப்பு நிறத்திலையும் வந்து இருக்குங்க. இது வந்து சிறிய அளவுல தோற்றத்தை கொண்டிருந்தாலும் இவற்றில் ஏராளமான நன்மைகள் வந்து இருக்குதுன்னே சொல்லலாங்க. சரி, ஓகே. இப்ப இந்த கறிவேப்பிலையில என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்பர் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ரத்த சோகையை குணப்படுத்துதுங்க. நம்ம உடல்ல வந்து இரும்பு சத்து குறைவா இருந்துச்சுன்னா நமக்கு ரத்த சோகை வந்து ஏற்படுங்க. இந்த அது மட்டும் காரணம் இல்ல, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இரும்பு சத்து வந்து உறிஞ்சுவதிலும் உறிஞ்சிய இரும்பு சத்தினை வந்து பயன்படுத்துறதுல குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் ரத்த சோகை வந்து நமக்கு ஏற்படும். இந்த மாதிரி ரத்த சோகை இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து இந்த கறிவேப்பிலை வந்து சாப்பிடலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கறிவேப்பிலையில வந்து இரும்பு சத்தும் போலிக் அமிலமும் போதுமான அளவு வந்து இருக்குதுங்க. ரத்த சோகை இருக்கிறவங்களும் சாப்பிட்டாங்க அப்படின்னா ரத்த சோகை வந்து குணமடையும். ரத்த சோகை இல்லாதவங்க சாப்பிட்டாலும் ரத்த சோகை வராம நம்ம பாதுகாத்துக்கலாங்க. எப்படி சாப்பிடணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு இரண்டு கறிவேப்பிலைகள் வீதம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா இந்த ரத்த சோகையிலிருந்து முழுமையா நாம வந்துட்டு வெளிவரலாங்க. அடுத்தது ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கு மற்றும் மூல நோய் சிகிச்சைக்கு இது ரொம்பவே உகந்ததா இருக்குதுங்க. வயிற்றுப்போக்கு இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த கறிவேப்பிலை சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு சிறந்த தீர்வா இருக்கும். ஏன் அப்படின்னா கறிவேப்பிலையில வந்து கார்பசோல் ஆல்கலாய்டுகள் வந்து இருக்குது. இவை பாக்டீரியா மற்றும் அலர்ஜியை எதிர்க்கும் சக்தியை வந்து நம்மளுடைய உடலுக்கு தரதுனால பாக்டீரியாவிற்கான எதிர்ப்பு சக்தி வந்து கறிவேப்பிலையில வந்து இருக்கிறதுனால நம்மளுடைய வயிற்றுப்போக்குக்கு ஒரு சிறந்த நிவாரணமா இருக்குங்க. இதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா கறிவேப்பிலையில இருந்து சாறு எடுத்து, இல்ல அப்படின்னா கறிவேப்பிலைய பொடி செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு வந்து குணமாகுங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கறிவேப்பிலை சாரோட தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா மூல நோய்க்கும் வந்து இது ஒரு நல்ல மருந்தா வந்து இருக்குதுங்க. அடுத்தது மூணாவது பாத்தீங்க அப்படின்னா குமட்டல் மற்றும் தலை சுற்றுக்கு தீர்வு. இந்த கறிவேப்பிலை சாற்றோட எலுமிச்சை நம்ம அந்த சாரும் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா குமட்டலும் தலைச்சுற்றலும் வந்து நிற்குங்க. இந்த பிரச்சனைக்கும் வந்து ஒரு சிறந்த தீர்வா வந்து இந்த கறிவேப்பிலை வந்து இருக்குது. ஏன்னா அதிகப்படியான கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு இந்த கறிவேப்பிலை வந்து பயன்படுது. நம்ம கறிவேப்பிலை சாரும் எலுமிச்சை சாரும் நம்ம ரெண்டும் கலந்து குடிச்சோம் அப்படின்னா குமட்டலும் தலைச்சுற்றலும் கண்டிப்பா நிற்குங்க. அடுத்தது நாலாவது, நம்மளுடைய ஸ்கின்ல ஏற்பட நோய் தொற்ற குணப்படுத்துறதுக்கு கறிவேப்பிலை வந்து பயன்படுதுங்க. கறிவேப்பிலை இலைகள்ல பாத்தீங்கன்னா உயிர் வழியேற்ற எதிர்ப்பொருள், பாக்டீரியா எதிர்ப்பொருள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பொருள், இந்த எதிர்ப்பொருள் எல்லாம் இதுல அதிகமா இருக்குது. இது வந்து நோய் தொற்றுகளுக்கு வந்து எதிராக வந்து செயல்படுறதுக்கு இந்த கறிவேப்பிலை வந்து பயன்படுதுங்க. அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா பூஞ்சையினால ஏற்படுற தோல் பிரச்சனைகள்ல, முகப்பரு, கால்களில் ஏற்படும் ஆணி, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் குணமாகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கறிவேப்பிலை வந்து நம்ம சாப்பிடலாம். ஏன்னா இந்த கறிவேப்பிலை வந்து நோய் தொற்றினை தடுப்பதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல விட்டமின் இ வந்து அதிகமா இருக்குதுங்க. அடுத்தது அஞ்சாவது கண் பார்வை. நம்மளுடைய கண் பார்வை வந்து நல்லா தெளிவா இருக்கணும்னா கண்டிப்பா வந்து கறிவேப்பிலை வந்து சாப்பிடலாம். நம்மளுடைய பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க, குழந்தைங்களை வந்து கறிவேப்பிலை சாப்பிடுங்க, கண் பார்வை நல்லா தெரியும் சொல்லுவாங்க.
ஸோ கண்டிப்பாக நம்ம சின்ன வயசுல வந்து கறிவேப்பிலை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வை திறன் வந்து அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா இதில் விட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் ஏ கரோட்டினாய்டுகள் வந்து நம்மளுடைய கண் பார்வையை வந்துட்டு நல்லா செயல்பட வைக்கிறதுக்கு உதவுதுங்க. என்னுடைய விட்டமின் ஏனுடைய செயல்பாடு என்ன அப்படின்னா கண்ணில் இருக்கிற கார்னியா வந்து சேதமடையாமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்குதுங்க. அதே மாதிரி நம்மளுடைய கண்ணில் குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்னென்ன குறைபாடுகள்னா குருட்டுத்தன்மை, பார்வை இழப்பு, மாழை கண்ணோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக வந்து கறிவேப்பிலை வந்து நம்ம தினமும் வந்து எடுத்துக்கலாங்க. அடுத்தது ஆறாவது கல்லீரலை பாதுகாக்குது. நம்மளுடைய கல்லீரல் வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னா கண்டிப்பாக வந்துட்டு நாம் கறிவேப்பிலை வந்து எடுத்துக்கணுங்க. கல்லீரல் வந்து சேதமடைவதில் இருந்து பாதுகாக்கிற முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த கறிவேப்பிலை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கறிவேப்பிலை இலைகளில் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி இது கூட கேம்ப்ரல்பல் அப்படிங்கிற ஒரு சத்து வந்து இதில் இருக்குதுங்க. இந்த சத்து கல்லீரலை வந்து ஈஸியாக செயல்படுறதுக்கு ரொம்பவே உதவி செய்யுது. ஸோ இந்த நம்ம இந்த கறிவேப்பிலை வந்து அதிகமாக சாப்பிடும் போது நம்மளுடைய கல்லீரல் வந்து பாதுகாப்பாக இருக்குங்க. ஏழாவது வந்து கெட்ட கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு இந்த கறிவேப்பிலை வந்து உதவுதுங்க. குறையடர்த்தி லிப்போ புரதம் கொழுப்பு அல்லது கெட்ட கொழுப்பு இதெல்லாம் வந்து கறிவேப்பிலை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடல்லேருந்து குறையுங்க. இந்த கறிவேப்பிலை இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சினேட்டரிகள் உடலில் உள்ள கொழுப்பு சத்துக்களின் ஆக்சினேற்றத்தை தடுக்குதுங்க. இந்த மாதிரி தடுக்கிறதுனால நம்மளுடைய கெட்ட கொழுப்பு வந்து குறையும். குறையும் போது நம்மளுடைய உடல் அடர்த்தியும் வந்து கண்டிப்பாக வந்து குறையுங்க. அடுத்தது எட்டாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முடி. நம்மளுடைய முடி நல்லா ஸ்ட்ராங்காக வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கறிவேப்பிலை வந்து சாப்பிட்லாங்க. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே சாப்பிடலாம். ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து முடியினுடைய அடர்த்தி வந்து மெலிஞ்சு போகிறது, அதே மாதிரி முடி கொட்டுதல், இளநரை இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்து இருக்குது. இப்படி பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த கறிவேப்பிலை நாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடி வந்து நல்லா வளரும். இந்த கறிவேப்பிலை எப்படி சாப்பிட்லான்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் உணவாக வந்து கறிவேப்பிலை எடுத்துக்கலாம், கறிவேப்பிலை சாராக குடிக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த கறிவேப்பிலை வந்து அரைச்சி அந்த இதை வந்து நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணும் போதும் அதனுடைய தண்டு பகுதிக்கு வந்து தலையில் இருக்கிற முடியினுடைய தண்டு பகுதிகள் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகி நம்மளுடைய முடி நல்லா வளரும். தலையில் பொடுகு பிரச்சனை இருக்கிறவங்க கூட இந்த கறிவேப்பிலை இலை வந்து அரைச்சி தலைக்கு தேய்க்கும் போது பொடுகு பிரச்சனையில் இருந்தும் வெளிவரலாம். முடி சார்ந்த பிரச்சனைக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கறிவேப்பிலை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து ஒன்பதாவது நீரிழிவு நோய்க்கும் ஒரு சிறந்த தீர்வாக வந்து இருக்குதுங்க. நம்மளுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா பரம்பரை பரம்பரையே வந்து நீரிழிவு நோய் எல்லாத்துக்குமே கண்டினியூஸாக வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கறிவேப்பிலை இலைகளை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரணுங்க. பச்சையாக வந்து சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டுட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து இந்த நீரிழிவு நோயிலேருந்து நம்ம விடுபடலாம். கறிவேப்பிலை மரத்தில் அதனுடைய பட்டையை நீரில் கொதிக்க வச்சு அதுலேருந்து எடுக்கப்படும் சாறு பார்த்திங்கன்னா இந்த நீரிழிவு நோய்க்கு ஒரு நல்ல சிகிச்சையாக வந்து இருக்குதுங்க. இந்த மாதிரி நம்ம கறிவேப்பிலை சாப்பிடும்போது நீரிழிவு நோயிலேருந்து நம்ம கண்டிப்பாக வந்து விடுபடலாம். அடுத்தது பத்தாவது நம்மளுடைய செரிமான மண்டலத்துக்கு வந்து இந்த கறிவேப்பிலை வந்து ரொம்பவே உதவி செய்யுதுங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா செரிமானமாகலை அஜீர்ணமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருப்பீங்க இந்த கறிவேப்பிலை இலை வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து செரிமான மண்டலம் வந்து நல்லா இதாகி செரிமான பிரச்சனைகள் இல்லாமல் நம்மளுடைய உடல் வந்து பாதுகாப்பாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் நான் வந்து 10 பெனிஃபிட்ஸ் வந்து இந்த கறிவேப்பிலையிலேருந்து நான் வந்து சொல்லியிருக்கேங்க. இந்த 10 இது மட்டும்தானா அப்படின்னா இல்லைங்க, இன்னமும் நிறைய இருக்குது. இந்த கறிவேப்பிலையில் ஒவ்வொன்றும் வந்து மருத்துவ பயன்களாக தான் இருக்குதுங்க. ஸோ இந்த கறிவேப்பிலை பற்றி இன்றைக்கி நாம் தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக வந்து எல்லா உணவுகளிலும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். நான்வெஜ் செஞ்சாலும் சரி, வெஜ்ஜு எதாக இருந்தாலும் நம்ம கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த கறிவேப்பிலை ஆட் பண்ணுறதை எடுத்து வைக்காமல் ஓரம் ஒதுக்காமல் கண்டிப்பாக வந்து சாப்பிடணும். சாப்பிடும்போது நம்மளுடைய உடலுக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகள் வந்து இருக்குதுங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே வந்து சாப்பிடுங்க கறிவேப்பிலை. கறிவேப்பிலை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க, ரொம்பவே நல்லது. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போல உங்களுக்கு விதவிதமான சமையல் ரெசிபிகளும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.